Hello viewers and friends, welcome back to the series of All About English. And as you know well that we have been seeing creating further contact. அதைத்தான் இரண்டு நாட்களாக பார்த்தோம். இன்றும் அதைத்தான் நாம் பார்க்க இருந்தோம். இருப்பினும் இடையே ஒரு அருமையான சொல் ஒன்று நாம் எவ்ரிடே இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே யூசேஜில் வரக்கூடிய ஒரு சொல் ஞாபகத்தில் வந்தது. சரி, அதை உங்களுக்கு சொல்லிவிடலாம் என்பதற்காக இந்த பதிவு. அது என்ன என்றால், இப்போது இந்த மாதிரி வாசகங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஐ டிசைடட் டு புல் ஓவர் ஆன் டு த ஹார்ட் ஷோல்டர். இதில் நமக்கு புதிதாக இருக்கக்கூடிய வார்த்தை ஹார்ட் ஷோல்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும், புல்லோவர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது புல்லோவர்னா புல்லோவர் த கார், புல்லோவர் த வெஹிக்கிள் அப்படி அர்த்தம். அடுத்த சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹி வாஸ் புல்ட் ஓவர் ஃபார் ஸ்பீடிங். அதிக வேகமாக சென்றதனால் அவர் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் த போலீஸ் புல் ஓவர் எ டிரைவர் ஆர் எ வெஹிக்கிள், விச் மீன்ஸ் சாலை ஓரத்தில் நிறுத்த செய்தார்கள். யார, டிரைவரையோ அல்ல வண்டியையோ, மேக்சிமம் அந்த வண்டிக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. அதாவது சாலை ஓரத்தில் பார்க் பண்ணுறதுக்கு புல்லோவர் என்று பெயர். அது என்ன புல்லோவர்னா, இழுத்து விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஓரமாக இழுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லோம்ல, அங்கே இழுத்து விடு, அங்கே விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இழுத்து விடு அப்படிங்கிறது தான் அந்த புல்லோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஷோல்டர் அப்படின்னா சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டுறதுக்குன்னே ஹைவேஸில் எல்லாம் இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு பேர் வந்து ஹார்ட் ஷோல்டர். இது வந்து யூரோப்பில் அநேகமாக எல்லா சாலைகளிலையும் பார்க்கலாம். நம்ம ஊர்களில் ஒரு சில குறிப்பிட்ட சாலைகளில் இது அவசியம் இருக்கும். பே என்று கூட அதை சொல்வார்கள். இந்த சைடு லேன், பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வெஹிக்கிள்லாம் அப்படி ஓரத்தில் பார்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிளு, இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக நாம் சற்று அங்கே பார்க் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் ஹார்ட் ஷோல்டர் என்று பெயர். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை இப்போ கவனிங்க, ஐ டிசைடட் டு புல் ஓவர் ஆன் டு த ஹார்ட் ஷோல்டர். நான் அந்த இடத்துல சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் நான் காரை நிறுத்தலான்னு இழுத்து விட்டுடலாம், காரை இழுக்கலாம் அங்கே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி வாஸ் புல்ட் ஓவர் ஃபார் ஸ்பீடிங். ஹி வாஸ் புல்ட் ஓவர் பை த போலீஸ் ஃபார் ஸ்பீடிங். அதிக வேகமாக ஃபார் ஸ்பீடிங், அதிவேகமாக சென்றதற்காக போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் சாலை ஓரத்தில். அதுதான் இன்னைக்கு. ஸோ புல் ஓவர் அப்படின்னா, யூ ப்ளீஸ் புல் ஓவர் யுவர் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் சாலை ஓரத்தில் நிறுத்து அப்படின்னே அது சேர்ந்தே வந்து விட்டது. சாலை ஓரம் என்பது அதில் ஒன்றும் இல்லை, புல் ஓவர் என்றால் இழுத்து விடு, அவ்வளோதான் இருக்குது அதில். ஆனால் அது அப்படியே சேர்த்து பயன்படுத்தி வந்ததனால் அந்த புல் ஓவருக்கு சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்து என்கின்ற பதம் சேர்ந்தே வந்துவிட்டது என்று அறிக. Thank you for watching this video. Let's meet tomorrow. Until then, bye-bye.